அம்மாவுக்கு இனிமே அப்பா பிஸ்னஸ் எதுவும் முக்கியம் இல்லை. ஷிவானி தான் முக்கியம். இனிமே உன் கூட தான் எல்லா டைமும் இருப்பேன். நீ ஸ்கூலுக்கு போறப்ப நான் ஆபீஸ் போவேன், நீ வீட்டுக்கு வரப்ப நான் வீட்டுக்கு வந்துருவேன். வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் விளையாடுறோம், கொஞ்ச நேரம் டிவி பாக்குறோம், கொஞ்ச நேரம் படிக்கிறோம், அப்புறம் கட்டி பிடிச்சு தூங்குறோம். ஓகேவா? ஓகே மம்மி. அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. அதுக்கு காரணம் நீதான். நீ காலையில ஸ்கூலுக்கு கிளம்பும் போது எப்பவுமே உமா உம்மன் இருக்கும். இன்னைக்கு பிரைட்டா இருக்கு. உன்னை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அம்மா என்ன திட்டினாலும் உன் நல்லதுக்காக தான் சொல்லுவேன். இது வரைக்கும் உன்னை திட்டினதுக்காக சாரிடா. இன்னைக்கு ஈவினிங் அம்மா சீக்கிரமா வந்துடுற, எல்லாரும் ஷாப்பிங் போறோம், உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்குறோம். ஓகே ஓகேமா. பேக் கீழே வைய. இல்லமா வேணாம், இதுல தான் ப்ராஜெக்ட்லாம் இருக்கு, நான் கையிலே வச்சுக்கிறேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த பக்கமே வரதில்ல போல இருக்கு. அம்மா காஃபி கொடுத்தியா சாருக்கு? சங்கீதா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எதுக்கு இப்ப இவ்வளவு கோவப்படுறீங்க? கோவப்படாம எத்தனை தடவை போன் பண்ண, அட்டன் பண்ணியா, ஒரு ரிப்ளை பண்ணியா? நீ படு, நான் வேலையை விட்டு போறேன் சொல்லிட்டு வந்துட்டா. அதோட விட்டியா, ரெசிக்னேஷன் லெட்டர் வினோதினி ஐடிக்கு வேற சென்ட் பண்ணிருக்கேன். நான் வேலையை விட்டு போறேன்னு சொன்னாலும் ஃபார்மாலிட்டி ஒண்ணு இருக்குல்ல, அதனாலதான் ரெசிக்னேஷன் லெட்டர் ஒன் ஆஃப் த பார்ட்னர் வினோதினிக்கு அனுப்பி வச்சேன். இதனால தப்பு இருக்கு? நீங்க ரிலீவிங் லெட்டர் கொடுத்தாதான் நான் அடுத்த கம்பெனியில ஜாயின் பண்ண முடியும். சங்கீதா, உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனையில அதிகமா பாதிக்கப்படுறது நான் தான். உனக்காக நான் ஆபீஸ்லயும் எங்க அப்பா கிட்டயும் எவ்வளவு போராடிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ கொடுத்த ரெசிக்னேஷன் லெட்டரை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அதனால அவங்க கிட்டயும் சண்டை போட்டேன். இந்த பிரச்சனை எங்க அப்பா வரைக்கும் போய் அவர் சொல்லியும் கேட்காம இந்த போஸ்டுக்கு நீ தான் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கேன். அவங்க என்னோட ரெசிக்னேஷன் லெட்டரை அக்செப்ட் பண்ணிட்டா சந்தோஷம் தானே? நீங்களே தேவையில்லாம நடுவில் பிரச்சனை பண்றீங்க. இப்ப நான் வேற கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செக்இன் கால் பண்ணா எனக்கு தேவையில்லாத ஒரு பிளாக் மார்க் வரும். அப்போ உனக்கு மறுபடியும் கம்பெனிக்கு வர ஐடியாவே இல்ல? சாரி யோகேஷ், நான் ஆல்ரெடி வேற கம்பெனிக்கு அப்ளை பண்ணிட்டேன். அதை என்கிட்ட போன்லயா சொல்லிருக்க வேண்டியதானே? தேவையில்லாம லூஸ் மாதிரி நீ வருவேன் எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டேன்ல. உனக்காக நான் ஆபீஸ்ல உன் போஸ்டுக்கு இன்டர்வியூக்கு வந்த எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். யாரும் குவாலிபிகேஷன் எல்லாம் கம்மி கிடையாது, ஆனா நீ அங்க இருந்தா தான் எனக்கு பிடிக்கும். எந்த கம்பெனி எம்டியும் தான் ஸ்டேட்டஸை விட்டு வீடு ஏறி வந்து உன்கிட்ட வான்னு இப்படி கூப்பிட மாட்டான். ஆனா நான் கூப்பிட்டேன், நீ எனக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்ட. இனிமே நம்மளுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கட். நான் உன்னை தேடி நம்ம வீட்டுக்கும் வரமாட்டேன். யோகேஷ், ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் அவகிட்ட பேசி புரிய வைக்கிறேன். வேணாமா, எனக்காக நீங்க கஷ்டப்படாதீங்க. அவங்க உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி நடந்துகிட்டோம். நான் யாரையும் கட்டாயப்படுத்த விரும்பல, நான் கிளம்புறேன். சங்கீதா, நீ நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. அவர் உன்னை எத்தனை தடவை கூப்பிட்டுருக்காரு, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் ஏன் இப்படி நடந்துக்கிற? இந்த கம்பெனியை விட உனக்கு வேற கம்ஃபர்டபுளான கம்பெனி வேற எங்கேயுமே கிடைக்காது. தேவையில்லாமல் உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிற. அம்மா, இது வரைக்கும் நான் என்ன பண்றேன்னு நீ கேட்டதே இல்லை,
ஏன் இஷ்டத்துக்கு தான் விட்டுருக்க? இப்பவும் அப்படியே விட்டுருமா? நான் இன்னைக்கு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்து தானே வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை அதை வந்து பார்த்தாரா? நம்ம வீட்டுக்கும் அவர் வீட்டுக்கும் எவ்வளோ தூரம்? ஒரு ஃபோன் அடிச்சு எடுக்கலன்னா அட்லீஸ்ட் வந்து பார்க்கலாம்ல. நான் அவருக்காக தானே என்னோட இமேஜை விட்டு கொடுத்து வினோத நீ நேரில் பார்த்தா உங்களை அழைச்சிட்டு வந்தேன். அவர் ஒரு தடவையாவது என்னை நேரில் வந்து பார்த்துருக்கலாம்ல. அவருக்கு என்ன ஒரு நியாயம், எனக்கு என்ன ஒரு நியாயமா சொல்லுமா? இதை பாரு, நீ என்ன பண்ணாலும் நான் அதை கேட்டால் உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இந்த மாதிரி விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறதா நல்லது. இதை பாரு, நீ என்ன வேணுனாலும் பேச, நான் என் வேலையை பார்க்குறேன். பெருசாக கோவம் வருது. அந்த கோவம் எனக்கு இருக்கும்ல, எவ்வளோ நாள் ஃபீல் பண்ணியிருப்பேன். அதனால ஒரு வார்த்தைக்கு வேற கம்பெனியில் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். அவர் என்னை சமாதானப்படுத்திருக்கலாம்ல. ஆஃபீஸில் எனக்காக தானே 25 பேர் ரிஜெக்ட் பண்ணார். எனக்காக தான் அவங்க அப்பா கிட்டேயும் சண்டை போட்டார். கொஞ்சம் இறங்கி இங்கே பாரு சங்கீதா, இதுதான் பிரச்சனை, தப்பாக எடுத்துக்காத. நீ வரலன்னா எனக்கு ஆஃபீஸ் போக பிடிக்கல. நீ ஆஃபீஸ் வரணும்னு சொன்னால் நான் பதிலுக்கு சாரி யோகேஷ், நான் தப்பாக நடந்துக்கிட்டேன், ஆபீஸ்க்கு வரேன்னு சொல்லிருப்பேன்ல. உன்கிட்ட சொல்றதுக்கு நான் செவத்துக்கிட்டே சொல்லி அழலாம். நான் ஆபீஸ்க்கு தானே வரமாட்டேன்னு சொன்னேன், அதுக்கே வீட்டுக்கு வரமாட்டேன், ஃப்ரெண்ட்ஷிப் கட்டுன்னு சொல்லணும். ஆபீஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் என்ன சம்பந்தம்? அவரும் என் ஃப்ரெண்டு தானே, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட தானே கோவப்பட முடியும். மனசுல இருக்கிறத முதல்ல சொல்லி பழகுங்க. உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசாதீங்க. நீ அவருடைய போனை எடுக்காம பார்க்காம இருக்கிறதுக்கு காரணம் லவ் பண்றாரா இல்லையான்னு செக் பண்றதுக்கு தானே? அப்புறம் என் ஃப்ரெண்டுங்கிற? நான் ஒன்னும் யோகேஷ் இல்ல, உன் அம்மா. அப்படி இல்ல, எதுவுமே இல்லம்மா. ஒன்னும் இல்லாம தான் 24 மணி நேரமா அவரை பத்தியும் வீட்டுக்கு வந்துட்டு போனது பத்தியும் பேசிட்டு இருப்பியா? இதை பாரு, அவர் வாயை திறந்து சொல்லுவார்னு எதிர்பார்க்காத, நீயே சொல்லிடு. அவருக்கு என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் புரியாது. இந்த விஷயத்துல அவர் டியூப்லைட்டா தான் இருக்காரு. இதை பாரு, இப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, படிக்க விடு. எங்க இருக்க? ஆபீஸ்ல. சிவானி அவளை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டேன். ஸ்கூல்ல இருந்து சிவானி லீவுன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. நான் தான அவளை ஸ்கூல்ல இறக்கி விட்டுட்டு வந்தேன். டென்ஷன் ஆகாத, நான் ஸ்கூல்ல விசாரிக்கிறேன். இல்ல பிரசாத், நான் ஸ்கூலுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி ஓகே, ஸ்கூலுக்கு வா, நானும் வரேன். ஓகே பிரசாத். மேடம்,
யாரை பார்க்கணும்? ஹெச்எம் பார்க்கணும். ஹெச்எம் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க. சரி வா, கிளாஸ் போய் பார்க்க. சரி. We get energy from different food and we require energy to do work, play, etc. We have to take excuse me. Shivani. Shivani niki class ku varliye. Ungalku message amichirpaangle. Naan da avlu school la vittittu pona. Ava ulle da vanda. Neenga school la vittirundinga na ava inge da irpa. Naangiyum ungalku message anupanum. அது உங்க மிஸ்டேக். ஸ்கூல் காம்பவுண்ட் குள்ள இறக்கி விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க தான் பாத்துக்கணும். இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொல்றீங்க. நாங்க பொறுப்பு இல்லாம இருந்தா உங்களுக்கு எப்படி மெசேஜ் வந்திருக்கும்? ஸ்கூல் காம்பவுண்டுக்கு வெளியவே இறக்கி விட்டு போயிடுங்க. வெயிட் பண்ணி உள்ள போறாளா இல்லையான்னு கூட பாக்காதீங்க. அப்புறம் எங்களை வந்து கேள்வி கேளுங்க. தீபா, என்ன பிரச்சனை? மேம், நான் சொல்றேன் மேடம், என் பொண்ணு சிவானிய காலையில என் வைஃப் தான் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஆனா சிவானி இப்போ ஸ்கூல்ல இல்ல, கேட்டா வரவே இல்லன்னு சொல்றாங்க. என்ன தீபா? இல்ல மேடம், சிவானி காலையில இருந்து கிளாஸ்க்கு வரல. அது அவங்களுக்கு மெசேஜ் அம்ச்சாச்சு. நீங்க மெசேஜ் அனுப்பிது இல்ல இப்ப பிரச்சனை. என் பொண்ணு எங்க? கொஞ்சம் பொறுப்பா பதில் சொல்லுங்க. மணிக்கம் மேடம், ஸ்கூல் ஃபுல்லா தேடுங்க. அவங்க பொண்ணு எங்க இருக்கான்னு ஃபுல்லா தேடி பாருங்க. சரிங்க மேடம், தேடி பாருங்க. நீங்க இங்க வந்து பேசிட்டு இருக்கிறதுனாலயோ எங்களை திட்டுறதுனாலயோ எதுவும் நடக்க போறது இல்ல. உங்க பொண்ணு எங்க போயிருப்பான்னு யோசிங்க. நீங்க இறக்கி விட்டதுக்கு அப்புறம் உங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்கும் போன் பண்ணி கேளுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இங்க பாருங்க, அழாதீங்க, அவளுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. நீங்க போய் ரூம்ல உட்காருங்க, ஸ்கூல் ஃபுல்லா பாத்துட்டு வரட்டும். அதுக்கப்புறம் என்னன்னு பாக்கலாம். அப்படி ஏதாவது பிரச்சனைனா உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். தீபா மிஸ், நீங்க போய் கிளாஸ் பாருங்க. ஹெச்எம் வெயிட் பண்ண சொன்னாங்க, உள்ள போங்க. எப்படி இருக்கீங்க அத்தை? நான் நல்லா இருக்கேன்ப்பா. சிவானி வினோலா எப்படி இருக்காங்க? நல்லா தான் இருக்காங்க. நான் உங்களுக்கு சும்மா தான் கால் பண்ணேன். அப்படியாப்பா. சரி, ஒரு வேலை இருக்கு, நான் அப்புறம் கால் பண்றேன். சரிப்பா. என்னங்க இந்த பாலை குடிச்சிட்டு படுங்க. என்ன காமாச்சு, காலையில இருந்து இந்த காக்கா கத்திக்கிட்டே இருக்கு. எந்த விருந்தாளி வரப்போறான்னு தெரியலையே. ஒருவேளை உங்க அப்பா ஊர்ல இருந்து வரப்போறாரோ? ஏதாவது போன் பண்ணாரா? இல்லங்க, நேத்து ஊருக்கு போன் போட்டப்ப கூட உடம்பு முடியாம தான் பேசினாரு. ஒருவேளை எங்க ஊர்ல இருந்து யாரு வர்றாங்களா? யாரு? உங்க அப்பா அவர் வரன்னு நினைக்கிறீங்களா? அவர் வரமாட்டாருங்க, மெய்ஸ் அளவுக்கு ரோஷம் அதிகம். அப்பா, எனக்கு என்னமோ இன்னைக்கு மல்லி வருவான்னு தோணுது. மீனா மிஸ் கிட்ட வர முடிஞ்சா வரேன்னு சொல்லியிருக்கா. ஏண்டா அந்த பிள்ளைய சிரமப்படுத்துற? அதெல்லாம் இல்லப்பா. எங்கப்பா பாக்க, எனக்கு என்ன சிரமம்?
நல்லா இருக்கேம்மா. அப்பா இப்ப எப்படி பாருக்கு? நல்லா இருக்குடா. இந்த இடத்துலாம் இப்ப வலிக்குது இல்ல? இல்லம்மா, என் உடம்பு நல்லா குணமாயிருச்சு. இப்ப உன்னை பார்த்த உடனே இன்னும் தெம்பு வந்துருச்சு. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு மீனம்ம சொன்ன உடனே எனக்கு அழுகழுகே வந்துடுச்சு. அதே இப்ப சரியாயிருச்சுல, கண்ணீர் துடைச்சுக்க. ஆமா சிவானி, ஸ்கூலுக்கு லீவ் போட்டிருக்கியா? இல்லையே, ஸ்கூலு ரெண்டு நாள் லீவு. ரெண்டு நாள் லீவா? அப்ப எங்கேயே இருக்கியா? நான் இனிமே உங்களை விட்டு எங்கே போக மாட்டேன், உங்க கூட தான் இருப்பேன். போதுமா? நீ கூட இல்லாட்டியும் நீ சொன்ன ஒரு வார்த்தையே போதுமா, இதுவே நீ குணமாக்கிருமா. எனங்க பாலா இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்தப்ப நான் உன் மேல ரொம்ப கோவப்பட்டேன். ஏண்டா இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன்னு. ஆனா இந்த ட்ரெஸ்ல பாக்கும்போது தான் அழகா இருக்கா, மல்லி மாதிரியே இருக்கா. எனக்கு தெரியுமா அவளுக்கு என்ன ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும்னு. ஐயோ, ரெண்டு பேர் பேசுறது நிப்பாட்டுறீங்களா? எனக்கு சாப்பிட ஏதாவது தரீங்களா? பசிக்குது. உனக்கு இப்பவே அம்மா சாப்பாடு செஞ்சு ஊட்டி விடுறேன். பாப்பா வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? அதெல்லாம் சொல்லிட்டேன். நானும் பாலாவும் விளையாட போறோம், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அம்மா சாப்பாடு ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க, ஓகேவா? ஏ பாலா வா. சரி, நான் போய் சாப்பாடு ரெடி பண்றேன். பிரசாத், எதுக்கும் அம்மா வீட்டுல போய் பார்த்துட்டு வரலாமா? அங்கிருந்தா உங்க அம்மா போன்ல சிவானி நல்லா இருக்காளான்னு கேட்டிருப்பாங்களா? ஒருவேளை நீ போன் பண்ணி கேக்குறப்ப அவ போயிருக்க மாட்டான். ஒரு தடவை போய் நேரா பார்த்துட்டு வந்துடலாமே. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன், நீ டென்ஷன் ஆகாம இரு. எப்படி பிரசாத் டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? காலையில கார்ல கூட வரும்போது உட்கார்ந்து சிரிச்சு பேசிட்டு வந்தா, ஆனா இப்ப காணும்னா பயமா இருக்கு. யாராவது கடத்திட்டு போயிரு. இல்ல அப்படிலாம் இருக்காது வேணும். அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கலாம், இல்ல எங்கேயாவது கோவத்துல உட்கார்ந்து இருக்கலாம். தேடினா கிடைச்சிருவா, இல்ல அவளா சாயங்காலம் வந்துருவா. என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு, என் மனசு படப்படாங்குது. அவளுக்கு ஏதாவது ஆயிருக்கும் போது பயமா இருக்கு. நான் பாத்துக்கிறேன் வேணும். அவ எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சு அவளை கூட்டிட்டு வரேன். பிரசாத், போலீஸ் ஸ்டேஷன்ல வேணா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பார்த்துட்டு அப்புறமா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நீ வீட்லயே இரு, எங்கேயும் போகாத. நான் பார்த்துட்டு வரேன். நானும் வரேன் பிரசாத், என்னை தனியா விட்டுட்டு போகாத. நான் அத்தை வீட்டில் போய் பார்த்துட்டு அப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். நீ அங்கெல்லாம் வர வேண்டாம், இங்கே இரு, நான் வரேன். என்னால இங்க தனியா வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது பிரசாத், எனக்கு அவன் ஞாபகமாவே இருக்கு. வினோ, நீ தைரியமா இருந்தாதான் என்னால சிவானி போய் தேட முடியும். பிளீஸ், நமக்கு சிவானி முக்கியம். அம்மா, இல்ல எனக்கு பிடிக்கல, பிடிக்கல. நீங்க ஒண்ணு என்ன ரெடி பண்ணி விட வேண்டாம். எனக்கு பாட்டுதான் வேணும், எனக்கு பாட்டுதான் வேணும். எனக்கு பாட்டு தான் வேணும், எனக்கு பாட்டு தான் வேணும், எனக்கு உங்களை பிடிக்கல, எனக்கு பாட்டு தான் வேணும்.
சிவானி எங்கடா இருக்க? என்னாச்சு சொல்லாம கார்ல இருந்து இறக்கி விட்டதும் நேரா இங்க வந்திருக்கா.